வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழையுடைய தாக்கமானது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. கடந்த சில நாட்களாகவே சென்னை மாநகரம் முழுக்கவே தண்ணியில் மூழ்கி இருந்துச்சு. குறிப்பிட்ட பகுதிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு வருடமும் இந்த பருவமழையின் போது சென்னை மாநகரமானது மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை சந்திக்கும். குறிப்பாக கடந்த 2015 நடந்த அந்த ஒரு வெள்ளப்பெருக்கை யாராலையுமே மறக்க முடியாது. அதுக்கடுத்த ஒவ்வொரு ஆண்டுகள்லையுமே அந்த பருவ காலத்தின் போது மக்கள் எல்லாருமே அந்த 2015 வெள்ளப்பெருக்கை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த வருடமும் அதே போல் வெள்ளப்பெருக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே பயத்தில் இருந்த இந்த ஒரு நேரத்தில், இந்த வருடமும் சுமூகமாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கரையை கடந்திருக்கு. நேற்றைய முன்தினம் 2:00 ஆரம்பித்து மாலை வரைக்குமே அந்த புயலானது கரையை கடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. சென்னை மாநகரத்தை இப்போ ரெட் அலர்ட்லேருந்து நீக்கியிருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாச்சு. இதனால் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. தண்ணீர் அதிகமாக தேங்கினா ஒவ்வொரு பகுதிகளிலுமே இன்றைக்கி தண்ணீரானது வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. எப்போவுமே இந்த மழை நீர் பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு உயிரிழப்புகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்பாக்கம் பகுதியில் கல்லறை தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த உதயா அப்படிங்கிற ஒரு நபர் மயங்கி விழுந்து அவர் மேலே மரமானது விழுந்து உயிரிழந்து போன ஒரு சம்பவமானது மிகப்பெரிய பரபரப்பை சென்னை மாநகரத்தில் ஏற்படுத்திச்சு. இப்போ அவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு முதியவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை மீண்டும் உருவாக்கியிருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நியூஸ்குள்ளே போகலாம். வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைஞ்சு சென்னையில் இருக்க பல பகுதிகளில் முக்கியமான நகரங்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. சென்னையில் இருக்க முக்கியமான பல பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணீரானது இடுப்புக்கு மேலே சூழ்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு சில பகுதிகள் பாதுகாப்பான முறையில் இருந்துச்சு, ஆனால் ஒரு சில பகுதிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. நுங்கம்பாக்கம், கே நகர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் தண்ணீரானது அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால நிறைய உயிரிழப்புகளும் நடந்துச்சு. அந்த ஒரு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா மந்தைவெளி பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்த இடத்துல ஒரு முதியவர் நடந்து வந்திருக்காரு. மந்தைவெளி டிப்போ அருகில் இருக்க ஒரு மின்கம்பத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த தண்ணியில் அவர் நடந்து வரும்போது தான் திடீர்னு அந்த தண்ணியில் மின்சாரம் பாய்ந்து அந்த முதியவர் சம்பவ இடத்துலையே மின்சாரம் தாக்கி உயிரிழந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகியிருக்கு. அந்த இடத்துக்கு உடனடியாக வந்த மீட்புக் குழுவினர் மற்றும் போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருடைய உடலை கைப்பற்றி இப்போ பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே அந்த முதியவர் யார் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவிடவே இல்லை. இதுக்கப்புறமா தான் அது சம்மந்தப்பட்ட விசாரணைகள் நடத்தப்படும், அந்த குடும்பத்தினருக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ எப்போவுமே மழை வெள்ளத்தினால ஏதாவது ஒரு உயிரிழப்பு நடக்கத்தான் செய்யும். இப்போ அந்த உதயா அப்படிங்கிற ஒரு முதியவரை தொடர்ந்து இந்த ஒரு முதியவரும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலானது தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வி வோஸ் இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.